வணக்கம் நண்பர்களே டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மிகவும் அரிதான சூரிய கிரகணம் நிகழப்போகுது நெருப்பு வளையமாக தெரியப் போகும் இந்த கிரகணத்தை தமிழகத்தின் கோவை திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பார்க்க முடியும் சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் ஒரே நேரத்தில் வருவது தான் சூரிய கிரகணம்னு அழைக்கிறோம் இதன்படி பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் நாளை வரப்போகுது அதாவது சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காம அதன் நடுப்பகுதியை மட்டுமே மறைக்க உள்ளது இதனால சூரியனை சுத்தி சிவப்பு நிற வட்ட வளையம் தோன்றும் இதனை சாதாரண கண்களால் நேரடியாக பார்க்க கூடாது இது பற்றி இந்திய விண்வெளி ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரிய கிரகணம் நெருப்பு வளையமா தெரியும் தென்னிந்தியாவின் சில பகுதிகளிலும் நாட்டின் பிற பகுதிகளிலும் சிவப்பா தெரியும் தமிழகத்தில் திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் சூரிய கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும் இதே போல கேரளாவில் கோழிக்கோடு பகுதியிலையும் கர்நாடகாவில் மங்களூரில் சூரிய கிரகணத்தை பார்க்க சிறந்த இடங்களாகும் பகுதி கிரகணம் காலை எட்டு ஆறு மணிக்கு தொடங்கும் அதிகபட்ச கிரகணம் காலை ஒன்பது இருபத்தொம்போது மணிக்கு இருக்கும் பகுதி கிரகணம் காலை பதினோரு பத்து மணிக்கு முடிவடையும்னு விண்வெளி ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்படக்கூடிய சூரிய கிரகணத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே பதினாறு தேதி தான் இது போன்ற அரிதான சூரிய கிரகணம் நிகழும்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு நேர்கோட்டில் வரும்போது சூரியன் மறைக்கப்படும் அதாவது நிலவின் நிழல் பூமியின் மீது விழும் இது சூரிய கிரகணம்னு அழைக்கப்படுது இதுவே சூரியனை நிலவு முழுமையாக மறைச்சா அது முழு சூரிய கிரகணம்னு கூறப்படுது சூரியனின் மையப்பகுதியை மட்டும் நிலவு மறைத்து விளிம்புல வளையம் போல ஒளி தெரிகிற போது அது வளைய சூரிய கிரகணம்னு அழைக்கப்படுது இது ஒரு அபூர்வ நிகழ்வு இந்த வளைய சூரிய கிரகணம் பூமியை சுற்றும் சந்திரன் சூரியனை சுற்றும் பூமின்னு வானத்தில் சத்தம் இல்லாமல் சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது இதில் நீல் வட்டப்பாதையில் சுற்றி வரும்போது ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்றன அப்போது சூரியனை நிலவு மறைக்குது சந்திரனின் நிலவு பூமியின் மீது விழுது இதுவே கிரகணமாக தெரியுது அந்த நிழல் பூமி பந்தில் எல்லா பகுதியிலும் ஒரே மாதிரி தெரிவதில்லை ஒரு பகுதியில் இருப்பவங்களுக்கு முழுமையாக தெரியும் இன்னொரு பகுதியில் இருப்பவங்களுக்கு பகுதி சூரிய கிரகணமாகத்தான் தெரியும் சூரிய ஒளியை நிலவு முழுவதுமா மறைச்சா அதுதான் முழு சூரிய கிரகணம் சில நேரங்களில் சூரியனின் வட்டப்பகுதியை சந்திரனால் முழுமையாக மறைக்க முடியாமல் போகுது சூரியனின் மையப்பகுதியை மறைக்கும் சந்திரனால் விளிம்பு பகுதியை மறைக்க முடியாமல் போயிடுது அப்போது வளைய சூரிய கிரகணம் ஏற்படுது இது கங்கண சூரிய கிரகணம் நெருப்பு வளைய சூரிய கிரகணம்னு சொல்லப்படுது இதைத்தான் ரிங் ஆஃப் ஃபயர் என்கின்றன சூரிய கிரகணம் தோன்றுவதற்கு முன்பாகவே வீட்டில் சமைச்சு வச்ச உணவு தண்ணீர் போன்றவைகளில் புல்ல போட்டு வைக்கணும் அப்போது தான் கிரகணத்தினால் ஏற்பட்ட கதிர்வீச்சு தோஷங்கள் நீங்கும் இந்த சூரிய கிரகணம் தோன்றுவதால் சில நட்சத்திரக்காரங்களுக்கு தோஷங்கள் ஏற்படுது தனுசு ராசியில் சூரிய கிரகணம் ஏற்படுது இது கேதுவின் ஆதிக்கம் கொண்ட மூல நட்சத்திரத்தில் ஏற்படுவதால் அதற்கு முன்னதாக உள்ள கேட்டை பின்னதா பூராடோ கேதுவின் ஆதிக்கம் கொண்ட அஸ்வினி மற்றும் மகன் நட்சத்திரக்காரங்கள் பரிகாரம் செய்யணும் கிரகணம் முடிந்தவுடன் கடலில் குளிக்கலாம் அப்படி அருகில் கடல் இல்லாதவங்க வீட்டில் கல்லுப்பை ஒரு கை நிறைய எடுத்து வாளியில் போட்டு தண்ணீர் ஊற்றி குளிக்கணும் இதனால தோஷங்கள் நீங்கும் அருகில் உள்ள கோவிலுக்கு போய்விட்டு வர வேண்டும் இது கேது கிரகஸ்த சூரிய கிரகணங்கிறதால சூரியன கேது என்ற பாம்பு விழுங்குமா என்றெல்லாம் கேட்க வேண்டாம் ராகு கேது நிழல் கிரகங்கள் இம்முறை கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் சூரியன் கிரகணம் நிகழ உள்ளது இந்த கிரகங்களின் சேர்க்க சூரிய கிரகணத்தினால் ஏதேனும் ஆபத்து வருமானு எதிர்பார்க்க தொடங்கிவிடுவர் கால புருஷ தத்துவப்படி ஒன்பதாம் வீட்டில் அதாவது தனுசுல குரு ஆட்சி புரிந்திருப்பது மிக சிறந்த ஒன்று டிசம்பர் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் தனுசில் சூரியன் சந்திரன் குரு சனி கேது புதன் சேர்க்கை என்பது இரண்டரை நாட்களில் இந்த நிகழ்வு நடைபெறப் போகுது இந்த அமைப்பால் ஒரு சில யோகங்கள் கிரக யுத்தம் மற்றும் தோஷங்கள் நடைபெறும் வருஷ கிரகங்கள்னு சொல்லப்படும் குரு சனி கேதுக்களுடன் மாத கிரகங்கள்னு சொல்லப்படும் சூரியன் புதன் மற்றும் இரண்டரை நாட்கள் சஞ்சரிக்கும் மனோகரனுடன் சந்திரனோடு சேரும்போது அதே நேரம் ராகுவின் பார்வையும் இந்த காலகட்டத்தில் இடம்பெறும் அடுத்தது தனுசில் ஆட்சி பெற்ற சுபத்தன்மை கொண்ட குருவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் சுபத்துவம் பெறும் குருவும் சந்திரனும் குருவும் சனியும் குருவும் கேதுவும் குருவும் சூரியனும் குருவும் புதனும் சேர்ந்து இருப்பது பல்வேறு யோகங்களை தரும் இந்த காலகட்டத்தில்தான் சூரிய கிரகணம் எனப்படும் வானியல் அதிசயமும் நிகழ உள்ளது இந்த சூரிய கிரகணம் ஸ்பரிசம் தொடங்கி மோட்சம் வரை ஐந்து நிலைகளை கடக்கிறது சூரியனை நிலவு தீண்டுவது ஸ்பரிசம் அதுவே முதல் நிலை அடுத்து சூரியனுக்குள் நிலவு முழுமையாக சென்று விடுவது இரண்டாவது நிலை அடுத்தது நிலவினால் சூரியன் மறைக்கப்பட்டு விளிம்பு பிரகாசிப்பது மூன்றாவது நிலை இதுவே வளைய சூரிய கிரகணம் சூரியன் நெருப்பு வளையமாக பிரகாசிக்கும் பின்னர் படிப்படியாக நிலவு சூரியனிடம் இருந்து விலகத் தொடங்குவது நான்காவது நிலை அடுத்து கிரகணம் முழுமையாக விலகுவது ஐந்தாவது நிலை இதுவே மோட்ச நிலையாகும் சூரிய கிரகணம் வரும் நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது என்று சொல்வது தவறு கிரகணத்தின் போது வெளியே செல்லலாம் சாப்பிடலாம் கர்ப்பிணி பெண்களும் இயல்பாக இருக்கலாம் என்று வானியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் என்றாலும் கிரகண நேரத்தில் கவனமா இருங்க வண்டி வாகனத்துல வேகமாக போகாதீங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்க ஜாமீன் கையெழுத்து எதையும் போடாதீங்கள் என்று எச்சரிக்கின்றனர் ஜோதிடர்கள் கிரகண நேரத்தில் நல்லதை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் என்பதால் தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய கோவில்களில் தரிசனம் ரத்து செய்யப்பட்டு கோவில் நடை அடைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் அதிகாலை முதலே தரிசனம் கிடையாது எனவும் பிற்பகல் வரை நடை அடைக்கப்பட்டிருக்கும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவில் திருப்பதி கோயில் போன்ற பெரிய பிரபலமான கோயில்கள் கிரகணத்தின் போது பல மணி நேரங்கள் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது மார்கழி மாதம் பூஜைக்கு செல்லும் பக்தர்கள் அதற்கேற்ப திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே இந்த அறிவிப்பினை கோவில் நிர்வாகத்தினர் வெளியிட்டுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்